वेलकम बैक टू टूटी फ्रूटी कुकिंग इनकी सोरका वच्च बन दोसे एपड़ी सेलानु पापो इतुदांगा नम्मा बन दोसे सूपरा अडिक्किरुक्कु पारुंगे रोम्बा हेल्दियान दोसे नरिये वेजिटेबल्स इरुक्कुम नल्ला सॉफ्टा इरुक्कुम फ्लफ्फीया इरुक्कुम रोम्बा आरोग्यमान दोसे कंडिप्पा एल्लारुम सेंजु पारुंगे अदुक्कु नान इन्नैक्कु इड्ली अरिसि 250 ग्राम एडुत्तिरुक्केन ஒரு அரை கிலோ சுரக்கா எடுத்திருக்கேன். இந்த இட்லி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நீங்கள் 4 hour 5 hour ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்குங்க. சுரக்காவை தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வேணும், கலர்ஃபுல்லாகிட்டு கொஞ்சம் வெங்காயம், கேரட்டு, கேப்சிகம், ஸ்வீட்கார்ன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, ஜீரகம், பெப்பர்தூள், சால்ட்டு, ஈனோ சால்ட்டும் வேணும். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக நமக்கு கிடைக்கும். உடனே நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த சுரக்காவை வேக வச்சு எடுத்துக்கிறோம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ இந்த இட்லி அரிசி கூட சுரக்காவும் சேர்த்து நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த இப்போ பாருங்கள், நான் இட்லி அரிசி கூட கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். திருப்பியும் இதே ஜாரில் மீதி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த தோசை நெஜமாலுமே சூப்பராக இருந்துச்சு, டேஸ்டியாக இருந்துச்சு, எல்லோரும் சாப்பிட்டாங்க. இந்த மாவுக்கு ஒரு 3 பேர் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த அரைச்ச மாவில் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்துப்போம். ஆனியன், கேரட், கேப்சிகம், ஸ்வீட்கார்ன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு, மிளகுத்தூள், ஜீரகம், ஈனோ சால்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உடனே தோசை செஞ்சுக்கலாம். இந்த தோசை வந்து தோசைக்கல்லில் ஊற்றாமல் ஒன்று தட்கா பேனில் ஊற்றணும், இல்லைன்னா ஒரு ஆப்பச்சட்டி இல்லைன்னா கடாயில் குளிவாக இருக்கிற கடாயில் ஊற்றணும். அப்போ தான் நல்லா பன் மாதிரி சூப்பராக வரும். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ரொம்ப ஹெல்தியான தோசைங்க, சாஃப்டாக இருக்கும். ஏன்னா சுரக்கெல்லாம் அரைச்சி போட்டிருக்கனால அந்த யூனோ சத்துனால நல்ல ஃப்ளஃபியாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் ஒரு கடாயில் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக வரும். நமக்கு நம்ம மாவு இப்போ சூப்பராக இருக்குது. இது இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு கரண்டி மாவு இன்னும் கொஞ்சம் கூட போட்டு, இன்னும் ஒரு 1/4 கரண்டி மாவும் போட்டு இந்த மாதிரி சின்னமாக வச்சு பன் அளவுக்கு வச்சு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது திருப்பி போட்டுப்போம். திருப்பி போட்டும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கும் கொஞ்சம் தேவையான ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. இதே வெஜிடபிள்ஸ் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, சுரக்காய் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, பட் இந்த தோசை சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதே மாதிரியே மற்ற தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவு போட்டுப்போம். இன்னும் கொஞ்சம் கூட மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1 1/2 கரண்டி மாவு ஒன்று ஒன்றுக்கும் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. வெயிட் பண்ணி திருப்பி கொடுத்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துப்போம். சூப்பராக இருந்துச்சு. ஹெல்தியான தோசை, பன் தோசை. இல்லை நீங்கள் தட்கா பேன்லேயும் ஊற்றிக்கலாம், இல்லை தோசைக்கல்லையும் ஊற்றிக்கலாம், சென்டரில் கொஞ்சமாக வச்சு ஊற்றிக்கலாம். இது அந்த கொஞ்சம் பன் மாதிரி வர்றதுக்காக இந்த மாதிரி கடாயில் ஊற்றினா அந்த மாதிரி வரும்னு செஞ்சுருக்கோம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுக்கி வச்சுருக்கதே நல்லா சூப்பராக இருக்குது. இது கட் பண்ண வீடியோ ஷார்ட்டில் போயிடுச்சு, அதனால் எனக்கு இதில் கிடைக்கல. நம்ம இந்த இதுக்கு ஒயிட் சட்னியும் மிளகாய் பொடியும் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தியான சுரக்காய் பன் தோசை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.